ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? ஓகே, குட். உங்கள் ஃபோன் சேஃபாக இருக்கா? நீங்கள் வச்சுருக்க ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் சேஃபாக இருக்கா? லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா லேப்டாப் சேஃபாக இருக்கா? ஓகே, ஏன் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சேஃப் 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 அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வேர்ல்டு சேஃபர் இன்டர்நெட் டே. ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னா, இணைய பாதுகாப்பு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இணையத்திலிருந்து நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ இதை பாருங்கள், பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இன்டர்நெட்லேருந்து எப்படி சேஃபாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டும். ரைட், இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருந்ததுன்னா, இப்போ நம்ம எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எல்லார் கையிலையுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கையில் இருக்குது. ஸோ அந்த ஃபோனில் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணாமல் யாராலையுமே இருக்கவே முடியாது. கண்டிப்பாக இன்டர்நெட் ஆக்சஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்போது அது சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, அங்கே வந்து வைஃபை ஃப்ரீயாக இருக்குது. அந்த வைஃபையை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சி ஆக்சஸ் பண்ணும்போது அது வந்து வேறு ஏதாவது ஹேக்கர்ஸ்னால ஹேக் பண்ணப்படலாம். உங்கள் ஃபோன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு போகலாம். இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கேர்ள் ஒரு வச்சுருக்காங்க, ஒரு உமன் வச்சுருக்காங்க ஃபோனை அப்படின்னா, அவங்க ஃபோனும் இந்த மாதிரி ஃப்ரீ வைஃபையில் கனெக்ட் பண்ணும்போது அவங்க ஃபோனை ஹேக் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அவங்களோட அதர் திங்ஸ் எல்லாமே வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் வந்து இன்டர்நெட் வந்து டெக்னாலஜி வளர வளர இந்த மாதிரி விஷயங்களும் வந்து வளர்ந்துட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம சேஃபாக இருக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சேஃபாக இருக்கிறதுக்கு. என்ன தான் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸை வச்சுக்கிட்டு இருந்தாலும், நம்ம கையில் வச்சுருக்க ஸ்மார்ட் ஃபோனை சேஃபாக வச்சுக்கிறது நம்மளோட ஒரு மெயினான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, காஃபி ஷாப்பே போகிறீங்க, அங்கே வந்து ஃப்ரீ வைஃபை இருக்குது, அங்கே வந்து பாஸ்வேர்டு கேட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணாலும் இன்னொருத்தர்னால அந்த பாஸ்வேர்டை ஈஸியாக ஹேக் பண்ணிட முடியும். அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஹேக்கிங்லிருந்தும் நீங்கள் எப்படி தெளிவாக இருந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை சேஃப்கார்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை சேஃபாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. உங்கள் ஃபோனாக இருக்கட்டும், உங்கள் லேப்டாப்பாக இருக்கட்டும், அதை நீங்கள் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் மெக்கஃபே சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த மெக்கஃபே சாஃப்ட்வேர்ஸ் வந்து 199 ப்ரீமியம்லேருந்தே இருக்குது. 199 ரூபா தான் வரும் அதோடய ப்ரீமியம் 1 இயருக்கு. அது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, லேப்டாப் மூலமாக யாராவது ஆன்டி வைரஸோ இல்லை வந்து ஏதாவது ஸ்பைவர்ஸோ ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சினாங்க கூட, அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஓகே, அதே மாதிரி ஃபோன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லாம் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வர்த்தா இருக்குமான்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வந்து சேஃப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட சாஃப்ட்வேர், ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். அதோடய ஷார்ட்கட் மட்டும் நான் சொல்கிறேன், அதில் என்னென்ன யூசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபோன் வந்து திருட்டு போயிடுச்சு, உங்கள் ஃபோனை வந்து யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட, அந்த சாஃப்ட்வேர் மூலமாக லைவ் ட்ராக்கிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஃபோன் வந்து எங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஃபோனை எடுத்தாங்க, யாராவது எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த ஃபோனை எடுத்தவங்களோட ஃபேஸை கூட உங்கள் ஃபோன் வந்து கேப்சர் பண்ணி உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வந்து கொடுத்துரும். ஸோ ஈஸியாக வந்து யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா கூட, உங்கள் ஃபோனை யார் திருடுனா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இது ரெண்டாவது அட்வான்டேஜ். மூணாவது அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம், அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அந்த ஃபோட்டோஸை ப்ரைவசியாக நம்ம வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம எடுத்து, ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸை எடுத்து அதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சோம்னா அது சேஃப் கிடையாது. இது வந்து பெய்டு அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பெர்மிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். இன்கேஸ் உங்கள் ஃபோன் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு, அந்த டைமில் உங்கள் ஃபோட்டோஸு உங்களோட டேட்டாஸு எல்லாமே வந்து இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் மூலமாக அந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து எரேஸ் கூட பண்ணிக்க முடியும். அதுக்கும் அந்த அப்ளிகேஷனில் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வேணும்னா அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நியர்பை ஜியோ ஸ்டோர்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னொன்று, ரொம்ப ஏன் சேஃபாக இருக்கணும் இன்டர்நெட்டில் இருந்து நம்ம அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நிறையா பொண்ணுங்க ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபோன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கே தெரியாமல் இன்னும் நிறையா பேர்னால ஹேக் பண்ணப்படுது, பார்க்கப்படுது,
அவங்களோட ஃப்ரண்ட் கேமரா மூலமாக மேற்கொண்டு எல்லாமே வந்து ஹேக் பண்ணுறாங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்தெல்லாம் வந்து நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா உங்களோட இன்டர்நெட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அது என்னோடய விஷ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து அந்த அப்ளிகேஷன்ஸை பற்றி ஃபுல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் பின்னாடி அப்லோட் பண்ணுறேன், பார்த்து செக் அவுட் பண்ணுங்கள்.